ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெளியே செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ளக்கையும் நல்லா அழகாக சூப்பர் டேஸ்டியான ஒரு ஜவ்வரிசி வடை தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி வடை எப்படி சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி, நான் இது வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு தண்ணிங்க, அதுதான் கணக்கு. அது இதெல்லாம் நல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊறினா போதும், நல்லா ஊறிடும். அதோட கால் கப்பு நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் தேவையில்லைங்க. இது வறுக்காத வேர்க்கடலையை நான் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். அதோட வந்து நான் மூணு மீடியம் சைஸ் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அப்படி பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ரெண்டு கூட போதும். இதை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு மேஷ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா இந்த ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா பூ மாதிரி இப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குதா. இது நல்லா இப்படி பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. அதோட நல்லா இப்போ வந்து இதோட கலந்துக்கிறலாம். இப்போ இந்த பவுலில் நல்லா கலந்துட்ட பின்னாடி இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கிறலாம். உருளைக்கிழங்கையும் இந்த ஜவ்வரிசியும். அதோட சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துகிட்டேன், ஒரு கால் இஞ்சி இஞ்சி எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிறலாம். குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கிட்டு, நான் சின்ன வயசில் இருக்கவன பக்கத்தில் வந்து குவார்ட்டர்ஸில் இருக்கவன ஒரு மராட்டி ஆண்டி, இது வந்து எங்களுக்கு சனிக்கிழமை ஆனாவே அவங்க விரதத்துக்கு செய்வாங்க. ஸோ அவங்க எங்களுக்கு வந்து எப்போவுமே கொடுத்துருவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் இதோட சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு பச்சை மிளகாவே இதோட கீறி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, மெயினாக இது இல்லைனா எப்படி வடைக்கி. அதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். அதோட கொத்தமல்லி இலைகளையும் இது மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ இந்த வேர்க்கடலை வறுத்திருந்தோம் இல்லையா, இதை வந்து நல்லா தோலெல்லாம் நல்லா நீக்கிடலாம். இப்போ நல்லா வந்து கையால் இப்படி இது மாதிரி தோலை இது மாதிரி மேஷ் பண்ணாவே போதுங்க, நல்லா தோலெல்லாம் வந்துடும். அதோட இதை புடச்சிட்டு இது தோலெல்லாம் நீக்கிட்டு, ஒன்று ரெண்டு தோல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை பரவாயில்ல. அதோட ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டுக்கலாம். இது மாதிரி இந்த வேர்க்கடலையும் சேர்க்குறதுனால செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. நடுநல்ல வரவன் நல்லா இருக்கும் இந்த வேர்க்கடலையோட இதுவும். இப்போ இந்த பவுலில் இதையும் சேர்த்தாச்சா, இப்போ அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் சோம்பியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஏன்னா காரத்துக்கு நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் சில்லி போட்டு ஒரு அரை டீஸ்பூன் தான் போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை. ஏன்னா நம்ம நிறையா வகை வடை சாப்பிட்ருக்கோம், கடலை வடை, உளுந்த வடை, இது மாதிரிலாம். இது மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது நல்லா வடை தட்டுறதுக்கு வந்துடும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ வந்து அரிசி மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. கிறிஸ்பியாக வர்றதுக்கு இந்த அரிசி மாவு உதவும். அது மட்டும் இல்லை பைண்ட் பண்ணி கொடுக்கும் நல்லா. நம்ம உருளைக்கிழங்கும் போட்டிருக்கோம், ஸோ அரிசி மாவும். அப்படி நம்ம வீட்டில் அரிசி மாவு பச்சரிசி மாவு இல்லாட்டிக்கு நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கிடலாம், இல்லாட்டிக்கு உடச்ச கடலை மாவு கூட சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கையில் நல்லா இப்படி வடை இருந்தால் வடை தட்டுறதுக்கு அழகாக வந்துடுங்க. நம்மளுக்கு தண்ணி மட்டும் ஒரு சொட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எண்ணெயை நல்லா வந்து சூடு பண்ணிக்கிறலாம். ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அதோட இது மாதிரி வடை தட்டிட்டேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி ஃப்ளேமை வந்து அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இது மாதிரி நல்லா வடையை தட்டி போட்டுக்கிறலாம். நான் நாலு நாள் வடையாக தட்டி சேர்த்துக்கிட்டேங்க. இது ஓரளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சிட்ட பின்னாடி திருப்பி போடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து வடமாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் எண்ணெய் குடிக்கும். நம்மளுக்கு இங்கே தண்ணியாக எதுவுமே இல்லை, கரெக்டாக வடமாவு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப வீட்டில் உள்ளவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட வடை சுவையான சாபுதானா வடை ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட எனக்கு 15 வடை கிட்டத்தட்ட வந்துச்சுங்க. நீங்கள் வந்து இதை விட சின்ன சைஸாகவும் போடலாம். இது மாதிரி வந்துச்சு இந்த அளவுங்களில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், டாடா, பை பை.